இந்நேரம் உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? பொண்ணுக்கு என்ன, ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா? இதெல்லாம் என் குடும்பமா. டெய்லி அவங்க அப்பா கூடதான் பைக்ல காலேஜுக்கு போவா. ஒரு நாள் பைக் சக்கரத்துல பாவாடை சிக்கி அலங்கோலமா நடு ரோட்ல விழுந்துட்டா. துணி விலகி தாறுமாறா விழுந்து கிடக்கிறாளேன்னு பார்த்து பரிதாபப்படாம சுத்தி இருந்த படுவாவி ஆம்பளைங்க பார்த்து சிரிச்சிருக்காங்க. அந்த அவமானத்தோடு வீட்டுக்கு வந்தவதான் முதல் நாள் சிரிக்க மறந்தா, மறுநாள் பேச மறந்தா, இன்னைக்கு அவளையே மறந்துட்டு ஜடமா நின்னுகிட்டு இருக்கா. யோ, அநியாயமா இடப்படாதயா, ஏதோ பழைய புத்தகம் மாதிரி. எல்லாம் புது புத்தகம், இந்த வருஷத்துது. இந்த பாட்னி புக்கோட விலை என்ன தெரியுமா? 25 ரூபாய். உங்க பாட்னி புக் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பட்டாணி சுண்டல் மடிக்கிறதுக்கு தான். மதிப்பு எல்லாம் வாங்கும் போதுதான்ப்பா, விற்கும் போது இல்ல. சும்மா தோண தோணன் பேசிக்கிட்டு இருக்காதப்பா, போடுப்பா புக்க. எடுத்துக்க, எல்லா புக்கையும் எடுத்துக்க. என்னடா இது, படிக்கிற புத்தகத்தை எல்லாம் பழைய பேப்பருக்கு போட்டுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நான் இதோட படிப்பை நிறுத்திக்கலாம்னு பாக்குறேன். படிச்சவன ஒண்ணும் பெருசா சாதிக்கலாமா? சாதிச்சவன் பாரு, பெருசா படிச்சிருக்கவே மாட்டான். நீ என்ன சொல்ற? வாஸ்தவமான பேச்சு. யோ சும்மா இருக்கியா, என்னடா இது, அடுத்த வாரம் பரீட்சை வச்சுக்கிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இருமுறைய மருந்து சாப்பிட்டியா? டேய், பேச்ச மாத்தாம பதில் சொல்லுடா. அது படிச்சுதான் சம்பாதிக்கணும்னு இல்லம்மா, உழைச்சு கூட சம்பாதிக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன்னை மூட்டை தூக்கியாவது காப்பாத்துறேன். காப்பாத்துறத பத்தி இல்லடா, பரீட்சை நெருங்குற நேரத்துல படிப்பு வேணாங்கறிய. ஏண்டா சரியா படிக்கலையா? சரியா படிக்காம தான் ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றனா? அதனால தான் கேக்குறேன், இந்த பரீட்சைக்கு மட்டும் என்ன வந்தது? பரீட்சைக்கு வரும்போது படிச்சுட்டு வான்னு சொன்னா பரவாயில்ல, பணம் எடுத்துட்டு வான்னு சொல்றானுங்க. நம்ம எல்லாம் எங்க போறது? எவ்வளவு பணம் கட்டணும் சொன்னா கேளுமா? எனக்கு படிப்பு வேணாம். பணம் எவ்வளவு வேணும்? எக்ஸாம் ஃபீஸ், போன டேர்ம் ஃபீஸ் பாக்கி, லேபு, லைப்ரரி, லொட்டு, லொஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா 400 ரூபாய் பணம் கட்டணும். இந்தாடா. ஏதுமா பணம்? நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் சொல்ற. என்னம்மா, தாலிய கூட வித்துட்டியா? இல்லடா, பத்திரமா வச்சிருக்கேன். எங்க, அடகு கடையிலயா? இருக்கட்டுமேடா, தாலியோட மதிப்பு தங்கத்துல மட்டும் இல்ல, இந்த மஞ்சள்ல கூட இருக்கு. நீ சாப்பிட்டு போய் முதல்ல பரீட்சைக்கு பணம் கட்டிட்டு வா. இப்படி ஏதாவது ஒண்ணு பேசியும் வாய் அடைச்சிரு. ஏமா, உன் மஞ்ச கேத்துல இந்த குண்டுமணி குண்டுமணியா வித்து தானே இவ்வளவு தூரம் படிக்க வச்ச. இப்ப உன் கழுத்துல இருக்க தாலியும் அடகு வச்சு என் பரீட்சைக்கு பணம் கட்டணுமா? அப்படி ஒரு படிப்பு எனக்கு தேவையா? வேண்டாமா, இப்பவே போய் உன் தாலியை நான் திருப்பிட்டு வந்துறேன். நில்லுடா, நான் கொடுத்த பணத்துல ஒண்ணு என் தாலியை எனக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டாம். உனக்கு உண்மையில ரோஷம் இருந்தா இந்த பரீட்சையில பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையில சேர்ந்து நீ வாங்குற முதல் சம்பளத்துல என் தாலி எனக்கு திருப்பி கொடு. அதாண்டா எனக்கு, அதாண்டா எனக்கு உண்மையான சந்தோஷம். தாலி தானே புள்ளைய கொடுத்ததுன்னு இந்த பிள்ளைக்காக தன்னுடைய தாலியே கழட்டி கொடுத்தாங்க எங்க அம்மா. அவங்க கொடுத்த தாலியை கூட திருப்பிட்டேன், ஆனா வாழ்நாள் புறம் எனக்காக அவங்க கொடுத்த சந்தோஷத்தை ஒரு நாள் கூட என்னால திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சு.